ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா வறுவல் தான். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்னும் நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வெங்காயம், தக்காளி, பூண்டு, வீட்டில் அரைச்ச காரத்தூள், ரெண்டு முட்டை, எறா எடுத்திருக்கேன், காரத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள். இப்போ ஒரு வாணலை சூடு பண்ணிக்கோங்க. சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு சேர்த்துக்கிட்டு உளுத்தம்பருப்பி சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே பூண்டு, சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கலர் மாதிரி வந்துடட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச எறாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது எறா வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், எறா வெந்துடுச்சு. நம்ம வச்சிருந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட எறா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம் இல்லைன்னா சாதத்தோடு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.